அனைவருக்கும் வணக்கம். கொரோனா காலத்தில் எவ்வளவுதான் உழைத்தாலும் மக்களுக்கு வீட்டு செலவை நிர்வகிப்பது மிகவும் கடினமாக உள்ளது. இந்த கடினமான சூழலில் நீங்கள் ஒரு லட்சாதிபதியாவது பற்றி யாராவது பேசினால் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நகைச்சுவையாகத்தான் தோன்றும். ஏனெனில் லட்சாதிபதியாக கடின உழைப்பு, வலுவான திட்டமிடல் மற்றும் நீண்ட நேரம் தேவை. இதற்கு பிறகும் நீங்கள் ஒரு நாணயத்தால் 25 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் என்று நாங்கள் கூறினால் அது நகைச்சுவையாக இருக்க முடியாது அல்லவா? இது கனவும் அல்ல, முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம்தான் இது. நீங்கள் 25 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க விரும்பினால் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு வந்துள்ளது. இதற்கு உங்களிடம் ஒரே ஒரு பழைய 1 ரூபாய் நாணயம் இருந்தால் போதும். இந்த நாணயம் சாதாரண நாணயமாக இருக்கக்கூடாது. 100 ஆண்டுகாலம் பழமை வாய்ந்த நாணயமாக இருக்க வேண்டும். இந்தியாவின் ஒரு பெரிய ஆன்லைன் சந்தையான இந்தியா மார்ட்டில் பழைய மற்றும் பழங்கால நாணயங்கள் ஏலம் விடப்படுகின்றன. உங்களிடம் மிகவும் பழைய மற்றும் அரிதான நாணயம் இருந்தால் இந்த ஏலத்தில் நீங்களும் பங்கேற்கலாம். உங்களிடம் 1913 ஆண்டின் 1 ரூபாய் நாணயம் இருந்தால் அதை விற்று 25 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த தளத்தில் 1913 1 ரூபாய் நாணயத்தின் மதிப்பு 25 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது ஒரு வெள்ளி நாணயம் மற்றும் விக்டோரியன் பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்திய மாற்றில் 18ஆம் நூற்றாண்டு நாணயத்தின் விலை 10 லட்சம் ரூபாய் ஆகும். 1818 ஆண்டில் உருவாக்கப்பட்ட கிழக்கிந்திய கம்பெனியின் ஒரு நாணயத்தின் மதிப்பு 10 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த செப்பு நாணயத்தில் ஆஞ்சநேயரின் படம் பொறிக்கப்பட்டுள்ளது. பழைய நாணயங்களை விற்க நீங்கள் இந்தியா மார்ட்டின் வலைத்தளமான indiamart.com செல்ல வேண்டும். இந்த இணையதளத்தில் நீங்கள் உங்கள் அக்கௌண்டை உருவாக்க வேண்டும். அக்கௌண்டை உருவாக்கிய பிறகு நீங்கள் இங்கே ஒரு விற்பனையாளராக பதிவு செய்து கொள்ள வேண்டும். பதிவு செய்த பிறகு இப்போது உங்கள் நாணயங்களின் படத்தை பதிவேற்று விற்பனைக்கு வைக்க வேண்டும். பழங்கால விஷயங்களை விரும்பும் மக்களுக்கு இது போன்ற நாணயங்கள் தேவையாக இருக்கின்றன. சில சமயங்களில் இவற்றில் அதிக நாட்டம் உள்ளவர்கள் பழங்கால பொருட்களுக்கு என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். உங்களிடம் 1 ரூபாய் இருக்கிறதா? லட்சாதிபதியாக தயாராகுங்கள். நன்றி.